இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமரின் அதிகார ஆணவத்தை விட மக்களின் அதிகாரமே மேலோங்கி உள்ளது. பாஜக அரசு தொடர்ந்து பின்வாங்குவதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். காங்கிரஸ் எம்எல்ஏ விலையை 100 கோடி ரூபாயாக உயர்த்தியது பாஜக. சித்தராமையா ஆட்சியை கவிழ்க்க தினந்தோறும் முயற்சி என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் நாட்டின் கடன் 113 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிப்பு. மக்களை கடனாளியாக்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி புகார். வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பிறகு மக்கள் சக்திக்கு பணிந்து மத்திய பாஜக அரசு தொடர்ந்து பல அறிவிப்புகளில் பின்வாங்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். 25 ஆண்டு பணிக்காலத்தை நிறைவு செய்யும் மத்திய அரசு ஊழியர்கள் 50% ஊதியத்தை ஓய்வூதியமாக பெறும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. தற்போது நடைமுறையில் உள்ள NPS என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துமாறு மத்திய அரசை பல்வேறு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதனை கண்டுகொள்ளாத பாஜக அரசு மக்களவைத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்ததை அடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமான UPSல் முதல் எழுத்தான யூ என்பது மோடி அரசின் யூ-டர்னை எடுத்து காட்டுவதாக எக்ஸ் தளத்தில் திரு கார்கே பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான June 4 பிறகு பிரதமரின் அதிகார ஆணவத்தை விட மக்களின் அதிகாரம் மேலோங்கி இருப்பதையே இது காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நீண்டகால முதலீட்டு லாபத்தின் மீதான வரி மற்றும் இண்டெக்ஸேஷன் தொடர்பான அறிவிப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டதாக திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல கடும் எதிர்ப்பை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அனுப்பப்பட்டது. ஒளிபரப்பு சேவைகள் சட்ட மசோதாவை கைவிட்டது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் நடவடிக்கையில் பின்வாங்கியது உள்ளிட்டவற்றையும் திரு கார்கே பட்டியலிட்டுள்ளார். சர்வாதிகார அரசிடம் இருந்து 140 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். கர்நாடகாவில் சித்தராமையா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கவர 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க பாஜக முன்வந்துள்ளதாக ஆளும் கட்சி எம்எல்ஏ பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் கவுடா, காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க மத்திய அமைச்சர்கள் திருமதி ஷோபா, திரு பிரகலாத் ஜோஷி, திரு HD குமாரசாமி மற்றும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் ஆகியோர் குழுவாக செயல்பட்டு வருவதாக கூறினார். காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கான விலையை 50 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாயாக பாஜக உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் எந்த காங்கிரஸ் உறுப்பினரும் விலை போகவில்லை என்றார். ಎಲ್ಲಿಗೆ ಬರ್ತೀರಾ? 50 ಜನ ಎಂಎಲ್ಎಗಳನ್ನ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ BJP ಅವರು 100 ಈಗ 50ರಿಂದ 100 ಹೋಗಿದ್ದಾರೆ BJP ಅವರು. ನನಗೆ ಯಾರೋ ಒಬ್ಬ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದ, 100 ಕೋಟಿ, ಏ 100 ಕೋಟಿ ನೀನು ಈಗ ಯಾವನ ಇಡಿಯೋ ನಿನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡೈತಲ್ವಾ ಅಂತ ನಾನು ಇಡಿಯವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ದೆ. ಹಿಂಗೆ ದಿನನಿತ್ಯ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಬೀಳಿಸ್ಬೇಕು ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 50ರಿಂದ ಈಗ 100 ಕೋಟಿ ಆಫರ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಸ್ಥಿರವಾಗಿದೆ. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தலா 50 கோடி ரூபாய் மற்றும் அமைச்சர் பதவி தருவதாக பாஜக தரப்பிலிருந்து வலை விரிக்கப்பட்டதாக திரு ரவிக்குமார் கூறினார். தம்மிடம் பேரம் பேசியதை பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறிய அவர், பேரம் பேசும் கும்பலை பணத்துடன் பிடிக்க விரும்புவதாக தெரிவித்தார். உரிய ஆதாரங்களை சேகரித்து அமலாக்கத்துறை மற்றும் CBIயிடம் புகார் கொடுக்க உள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பாவின் தனிச் செயலாளர் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியில் சேர்ந்து தேர்தலில் நின்று தோற்றதாகவும், அவர்தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுக்கும் வேலையில் இறங்கியிருக்கக்கூடும் என்றும் திரு ரவிக்குமார் தெரிவித்தார். அவரது குற்றச்சாட்டு பற்றி கருத்து தெரிவித்த முதலமைச்சர் திரு சித்தராமையா, தமது ஆட்சியை கவிழ்க்க ஆபரேஷன் தாமரை என்ற திட்டத்தை பாஜக செயல்படுத்தி வருவதாகவும், 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி ஏதும் நடக்கவில்லை என்று மறுத்துள்ள பாஜக முன்னாள் துணை முதலமைச்சர் திரு அஸ்வத் நாராயண், இது தொடர்பான திரு ரவிக்குமார் கவுடாவின் குற்றச்சாட்டு நகைப்புக்குரியது என்று கூறியுள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு நாட்டின் கடன் 113 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 55 லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் கடந்த 10 ஆண்டுகளில் 168 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் மத்திய அரசு நிறைவேற்றாமல் கூடுதலாக 113 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக மாற்றிவிட்டதாக திரு பழனிசாமி சாடினார்.
2016 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். 2024 பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டுல கிட்டத்தட்ட 113 கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. 168 கோடி இப்போ கடன் இருக்கு. தமிழ்நாட்டிற்கு மெட்ரோ ரயில் உள்ளிட்ட எந்த திட்டத்திற்கும் மத்திய பாஜக அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். பாஜகவின் மாநில தலைவராக உள்ள திரு அண்ணாமலை தமிழ்நாட்டின் எந்த திட்டத்திற்கு நிதியை பெற்றுத்தந்தார் என்று கேள்வி எழுப்பிய அவர், பேரிடர் கால நிதியை கூட பாஜக அரசு வழங்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார். மைக் கிடைத்தால் போதும், எது வேண்டும் என்றாலும் பேசலாம் என்று நினைத்து திரு அண்ணாமலை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் 50% உயர்த்தப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அண்மையில் அறிவித்தது. அதன்படி இளநிலை படிப்புகளுக்கு 150 ரூபாயாக இருந்த தேர்வு கட்டணம் 225 ரூபாயாகவும், முதுநிலை படிப்புகளுக்கு 450 ரூபாயாக இருந்த தேர்வு கட்டணம் 650 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டது. இதுபோல ஆய்வறிக்கை, பட்டச்சான்றிதழ், டிஜிலாக்கர் பதிவேற்றம் உள்ளிட்டவற்றிற்கான கட்டணங்களும் அதிகபட்சமாக 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டன. ஆனால் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை வைத்ததை அடுத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தேர்வு கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க அமைச்சர் திரு பொன்முடிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு பொன்முடி தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறினார். இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வருகிற ஆண்டுகளில் இருக்காது. அது மறுபடியும் ஆலவை மன்றத்திலே கொண்டு வரப்பட்டால்தான் அது நிறைவேற்றப்படும். ஆகவே முன்பு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திரு பொன்முடி தெரிவித்தார். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கூடுதலாக கட்டப்படும் தேர்வு கட்டணம் பெற்றோருக்கு சுமையாக மாறக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாக அவர் கூறினார். அனைவரின் மத உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் அரசு திராவிட மாடல் அரசு என விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுள் முருகனின் 3ம் படை வீடான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 2ம் நாளான இன்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் மாநாட்டு பந்தலில் திரண்டனர். எங்களை வந்து யாரும் வந்து கட்டாயப்படுத்தல போல சார், எங்களை பிடிச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி எங்களை வந்து யாரும் வரக்கூடாதுன்னு எந்த காவல்துறை யாரும் எங்களுக்கு சொல்லலை சார். எல்லார் மூலம் எங்களையும் ட்ரீட் பண்ணாங்க, நாங்களும் அவங்கள மாதிரி தான் வந்தோம். எங்களுக்கு எந்த பயமெல்லாம் இல்லை. ஏன்னா எங்களை சுற்றி காவல்துறை நிற்கிறப்ப நாங்கள் ஏன் சார் பயப்படணும்? மாநாடுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகம் தர மாதிரி இருக்குது. ரெண்டாவது, மதத்தை மீறி எந்த இதுவும் இல்லாதனால எங்களுக்கு நிறைவாக இருக்குது சார், மன நிறைவாக இருக்குது. ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வந்துள்ளனர். யாருடைய உணர்வுக்கும் திராவிட மாடல் அரசு குறுக்கே நிற்காது என தெரிவித்த அமைச்சர் திரு உதயநிதி, மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு, எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். திராவிட இயக்கத்தின் தொடக்கப்புள்ளியாக இருந்த நீதி கட்சி ஆட்சியின் பொழுதுதான் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது. கொன்றக்கூடிய அடிகள் தந்த விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொண்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று முழங்கினார்கள். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு திட்டமிட்டது 25,000 பேருக்குத்தான் என்றும், ஆனால் லட்சக்கணக்கானோர் பங்கெடுத்ததாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். முருகனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கின்ற விழாவை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டனர் என்பதை இது காட்டுவதாகவும் அவர் கூறினார். இனி வருவது செய்தித் துளிகள். அக்டோபர் மாதம் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருக்கும் ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா, ரஷ்யா, சீனா, கிர்கிஸ்தான், கஸ்கஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இஸ்லாமாபாத் கூட்டத்தில் பங்கேற்குமாறு திரு மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் எல்லையில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருவதன் காரணமாக அவர் அதனை நிராகரிப்பார் என தெரிகிறது. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் 28ம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேட் 2025.iitr.ac.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 26ம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 2025ம் ஆண்டிற்கான கேட் நுழைவுத் தேர்வு பிப்ரவரி 1, 2, 15, 16ம் தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக நடைபெறவுள்ளது.
இயற்கையின் எதிர்வினைதான் வயநாடு நிலச்சரிவு என கேரள உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், காடுகள், காணுயிர் பாதுகாப்பு, இயற்கை பேரிடர் தடுப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் சார்ந்து மாநில அரசு கொண்டுள்ள கொள்கைகளில் கேரள அரசு புதிய அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சில அம்சங்கள் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் அது மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தமிழ்நாட்டு பிரிவு செயல் தலைவர் திரு துரைபாண்டியன் தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கர்நாடக அரசின் மனுவை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டுக்குள்ள உரிமை என்பது காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது முழு உருவ சிலையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா திறந்து வைத்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். விஜயகாந்தின் 72வது பிறந்த தினத்தையொட்டி ஏழை மக்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர், சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என அறிவித்தார். செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் மேற்கொள்ளப்படும் சாலை பராமரிப்பு பணிகளால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புலிப்பாக்கம் முதல் பரனூர் வரை ஒருவழிச்சாலையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் சென்னையை நோக்கி வரும் வாகனங்களும் சென்னையில் இருந்து விழுப்புரம் திருச்சி நோக்கி தெற்கே செல்லும் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறி வருகின்றன. பரனூர் சுங்கச்சாவடியில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்களும் பயணிகளும் கடும் அவதிக்காளாகியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் திறக்கப்பட்ட உபரி நீரால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் கொட்டியது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. 6 நாட்களுக்கு பிறகு மழை தணிந்து நீர்வரத்து குறைந்த காரணத்தால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 53,560 ரூபாயாகவும் கிராம் 6,695 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 93 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பிறகு மக்கள் சக்திக்கு பணிந்து மத்திய பாஜக அரசு பல அறிவிப்புகளில் பின்வாங்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு நாட்டின் கடன் 113 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.